புதிய கல்விக் கொள்கை காஷ்மீர் இளைஞர்களுக்கு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கும் என மத்திய கல்வி அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் புதிய தேசிய கல்விக் கொள்கை மாநாட்டில் மத்திய அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் பேசுகையில் மத்திய அரசு மேற்கொண்டுள்ள பல்வேறு நடவடிக்கையால் காஷ்மீர் மாநிலம் வேகமாக முன்னேறி வருகிறது. இந்த மாநிலத்தில் சாலை வளர்ச்சி புதிய நிறுவனங்களை அமைப்பது போன்றவை பிரதமர் மோடியின் குறிக்கோளாகும் என தெரிவித்தார். புதிய தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துவதன் மூலம் கல்வி நிறுவனங்களின் தரம் பாடத்திட்டம் போன்றவை உலகளவில் தரத்திற்கு உயரும் என கூறிய அவர் இந்த பாடத்திட்டத்தை இங்குள்ள இளைஞர்கள் படிக்கும் பொழுது வரும் காலங்களில் ஆயுதங்களையோ கற்களையோ இனி எடுக்காமல் அதற்கு பதிலாக ஆய்வக கருவிகளை எடுத்து தங்களது எதிர்காலத்தை கட்டி எழுப்பிக் கொள்வார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.